அஸ்லாம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம காளான் சுக்கா பண்ண போகிறோம் இது ரைஸோடையும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் இதோடையும் சூப்பராக இருக்குங்க எல்லாத்தோடையும் இது செம்ம காம்பினேஷனுங்க இதை சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்டா அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தோடையும் இது சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நாளைக்கு அடுப்பில் ஒரு பெரிய பேன் வச்சுருக்கேங்க அடிகனமான பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் என்ன கொஞ்சம் சூடாயிருச்சு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு சேர்க்குறேங்க இதெல்லாம் பொரியட்டும் பொரிஞ்சிருச்சு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க செய்கிறதும் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சுடுங்க வேலையெல்லாம் கருவேப்பிலை சேர்த்தாச்சு இதுவும் நல்லா புரிஞ்சிருச்சு இதில் நாளைக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் மூணு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்தாச்சு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறாலும் நீங்கள் சேர்க்கலாம் நான் சேர்க்கலை கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் தாங்க சேர்க்குறேன் உங்கள் காரைக்கு தகுந்தாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நம்ம எண்ணெய் வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் அதனால் இப்படியே விட்டோம் அப்படின்னா பொடிகள்லாம் கரைஞ்சிரும் அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நம்ம ஜாஸ்தி சேர்க்காம தண்ணி இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னாலே நல்லாயிருக்குங்க இது பச்சை வாசனை போய் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா மனம் இப்போது இப்போ இதில் இரநூறு கிராம் அளவுக்கு காலைனா கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்து விடலாம் அந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பு வந்து சிம் பண்ணிட்டேங்க காளான் சீக்கிரமாகவே வெந்துடும் அதில் இருக்க தண்ணியிலே வெந்துருங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா மீடியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ சிம் வச்சாச்சு இப்போது மூடி போட்டு மூடிடலாங்க அதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க இது வேகட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி போட்டு நல்லா கலந்து விடலாம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை காளானில் இருக்க தண்ணியிலே இது வெந்துருங்க திரும்பவும் மூடி போட்டு மூடிடலாங்க காளான் சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு திரும்பவும் மூடி போட்டு முடியாச்சு பாருங்கள் இன்னும் ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வெந்திருக்கு நமக்கு காளான் அவ்வளோதாங்க நமக்கு காளான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இது சர்விங் போலுக்கு மாற்றிடலாம் மாற்றியாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாத்தோடய இது செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்